यजाननं भूतघ्नातिशीवितं गभित्तजम्बूदप्रक्षारपक्षितं मासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादमजं। वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனு கரகரோகரா, அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், நமக்கு மனசு ரொம்ப சோர்வாக இருக்குங்க, ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப சக்தி எனக்கு வந்து ஐ லாஸ் மை எனர்ஜி. அப்படி இருக்கும்போது என்னென்ன, வேலைக்கு போகிறதுக்கு மனசு இருக்காது, ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்காது, குடும்பத்தில் ஒரு திருப்தி இருக்காது, யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும், என்னமோ தெரில சார் குடும்ப கஷ்டம் இருக்குது, இப்படி நிறையா சுற்றிலும் ப்ராப்ளம் இருக்க வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிகாரம், இது வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நான் யாருமே சொல்லாத விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது என் அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்து கோயிலில் பூஜை பண்ணும்பொழுது சுவாமி விக்கிரகமெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன், ஆனால் என்னமோ தெரியாது அந்த சுவாமியினுடைய அஸ்திரத்தை இப்படி பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், திருசூலத்தை இப்படி பிடிச்சேன், முருகனுடைய வேல் இப்படி பிடிச்சேன், ஆஞ்சநேயருடைய கதையை எடுத்து வைக்கும்பொழுது என்னமோ ஒரு பலம் எனக்குள்ளே இருக்கும், அந்த கதைக்கு அந்த 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 விஷயத்துக்கு ஒரு பலம் இருக்கும். நீங்கள் நிறையா பேர் பாருங்கள், ஒரு பெரிய 10 பேர் இருப்பாள், ஆனால் இத்தினோண்டு கண்ணை வச்சுட்டு இருப்பா, அவளுக்கு ஒரு தைரியம் வரும், ஏன்னா கையில் கன்று இருக்குன்னு 10 பேர் தெரிச்சு ஓடுவாள், அப்போ அந்த கண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, ஒரு பொருளுக்கு அவ்வளோ சக்தி, அந்த மாதிரி அஸ்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அதுவும் தெய்வ கையில் இருந்ததுன்னா எவ்வளோ சக்தின்னு பாருங்கள். இது ஒரு பாயிண்ட் நான் ஏற்கனவே அனுபவித்தது. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், அம்மாவாசை அம்மாவாசை அன்றைக்கி அதை அபிஷேகம் பண்ணுவேன் அந்த திருசூலத்துக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிரமம், ஏன்னா கீழே குமிஞ்சு எந்திரிச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த திருசூலத்துக்கு பண்ணதுக்கப்புறம் அதை பிடிச்சி அப்படியே அந்த பூஜைகள்லாம் பண்ணி அதை அப்படி பிடிக்கும்பொழுது பாப்பா அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது, அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியுது ஆஹா பகவான் ஏன் இந்த சிம்பிள்லாம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. நம்பர் 2, நம்பர் 3, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருக்கேன், இங்கேருந்து நிறைய அலைச்சல், அப்படியே பார்த்துட்டேன்னா கிட்டத்தட்ட 100-150 பேர் என் கூட வந்திருக்கா, ஃப்ளைட்டில் போயாச்சு, அங்கே நிறையா பேர்த்த கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறேன், நிறைய எனர்ஜி லாஸ் பிரயாணம் பண்ணியிருக்கேன், அங்கே போய் கோயில் சாமி பார்த்தோன்னே ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, கோபுரம் பார்த்தோன்னே எனர்ஜி, இன்னொன்று அங்கே திருசூலத்தை போய் பிடிச்சோம், அங்கே போய் தொடலாம் நீங்கள் இந்த திருசூலம் அப்படி நட்டிருப்பா, அப்படி தொட்ட உடனே ஒரு பெரிய எனர்ஜி வரும் பாருங்கள், பெரிய பவர் வரும் பாருங்கள் பா, அது ஒன்று. இன்னொன்று அந்த கோயிலோட சரித்திரம் கேட்டல்னா காசி வந்து நிற்கிறதே திருசூலத்தில் தான் நிற்கிறது, சுவாமியினுடைய திருசூலத்தை தான் அந்த பூமியே நிற்கிறதுங்கிற அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் கேட்டோன்னே இன்னும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான விஷயம், கோயிலுக்கு போகிறில் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கொடி மரத்தை ஒரு 2 நிமிஷம் அப்படியே தொட்டு ஹீலிங் பண்ணிக்கும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளோ வேத மந்திரங்களை கொடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அதுக்கு கிடைச்ச பாக்கியம் பாருங்கள், அது கோயிலுக்குள்ளேயே இருக்குது, கோயிலுக்கு முன்னாடி திரிசூலம் இருக்குது, அப்படி தொட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே எனர்ஜியை இப்படியே ஹீல் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, கோயிலை சுற்றி வரும்போது அரச மர பிள்ளையார தொடலாமா, தொடலாம், அவருடைய பாதத்தை தொட்டு அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே ஹீல் பண்ணுங்கள், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மனசில் இருக்கிற சோர்வு பயம் அது இது எல்லாம் போயிடும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும். இது என் லைஃப்பில் நான் அனுபவித்த ஒரு விஷயம், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நிகழ்ச்சியாக உங்களுக்கு தான் முதல் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகன், கரகரோபுரா, நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷியர். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.